ஹலோ அன்பு நண்பர்களே இன்றைக்கி எக்ஸலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வச்சுருக்கிற டேட்டாவை வச்சு இன்னொரு டேட்டாவில் ஏதாவது ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வீலோ கோப்போ இல்லை மேட்ச் ஃபங்க்ஷனோ எந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம அப்ளை பண்ண அந்த டேட்டாவுக்குள்ளே அந்த ஷெல்ஸில் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது லென் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனும் நெக்ஸ்ட்டு ட்ரிம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனும் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணி முழு டேட்டாவையும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை மறக்காமல் எனபிள் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஆல்ரெடி எனபிள் பண்ணிட்டீங்க பெல் ஐக்கனை அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை பார்த்த பிறகு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை போடுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் ப்ரீவியஸ் டூட்டோரியல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ புரியுது புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு டேட்டா வச்சிருக்கு அதாவது கரெக்டான டேட்டா ஒன்று இருக்குது ராங் டேட்டா ஒன்று இருக்குது உங்களுக்கு இப்படி பார்த்தா ஒரு சிலது புரியும் இப்போ இந்த குருவுக்கு குரு ஈக்குவலாக இருக்குது வெங்கட்டுக்கு வெங்கட் ஈக்குவலாக இருக்குது பிரபுவுக்கு பிரபு ஈக்குவலாக இருக்குது பாபுக்கு பாபு ஈக்குவலாக இருக்குது பிரகாஷ்க்கு பிரகாஷும் ஈக்குவலாக இருக்குது ராஜு மேனன் இங்கேயும் ராஜு மேனன் கரெக்டாக இருக்குது சூரஜுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இல் விட்டுருக்கு எஸ்யூஆருக்கு அப்புறமா இது வந்து ஆனால் இது வந்து உண்மை இல்லை இதுலேயும் இந்த மேலே இருக்கிற இந்த அஞ்சுலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது இதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத வச்சு தான் இப்போ நம்ம வந்து லென்ஸ் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ இதில் என்ன பண்ணுங்க நீங்கள் சிம்பிளாக ஒரு டேட்டாவை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் வந்து சரிவர அதை வந்து வேலை செஞ்சு பழகினா தான் அந்த டேட்டா வந்து ஃபைனலைஸ் பண்ணி நீங்கள் கேட்குற அவங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்க முடியும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட் போடுங்க லென் அப்படின்ற ஃபங்க்ஷனை போடுங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கரெக்ட் டேட்டா இருக்கு இல்லையா இதில் வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள் இங்கே எத்தனை எழுத்துருக்கு நாலு இது வந்து இந்த லென் வந்து எதோடது பியோடது சரிங்களா பியோடது நாம அதே மாதிரி இந்த லென் இருக்கு இல்லையா இதை சியோட லென்னும் பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போது ஈக்குவல் டு லென் இந்த குருவை செலக்ட் பண்ணுறோம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது இதை அப் இதை ஃபஸ்ட்டு இந்த கரெக்டாக இருக்கு இல்லையா இதை பிளிச்சு எல்லாத்துக்கும் போட்டுக்கோம் ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா குரு இதில் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது வேறு எந்த யாராரும் இல்லை குருவுக்கு குரு குருன்னா நாலு எழுத்து தான் அது அந்த குரு ஜி யூ ஆர்யூ இங்கே நாலு எழுத்து வந்துடுச்சு ஸோ இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் வெங்கட் விஇஎன் கேஏடி வெங்கட் அப்போ ஆறு எழுத்து தான் இருக்குது இங்கேயும் ஆறு எழுத்து தான் இருக்குது ஆனால் இந்த லென் பிக்கு உண்டான இந்த இடத்துல இது ஆறு எழுத்து கரெக்டாக காட்டுது ஆனால் இங்கே பத்து எழுத்து காட்டுது இதே மாதிரி இங்கே சிக்ஸு பியில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு எழுத்து தான் இருக்குது பிரபுக்கு பி பி பிஆர்ஏ பிஹெச்யூ அப்படிங்கிறது ஆறு எழுத்து தான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சியில் பார்த்தீங்கன்னா ஏ எழுத்து காட்டுது அதுதான் ஏன்றதை நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஏன்னா நீங்கள் சிம்பிளாக இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது இதில் எஃப் டூ அழுத்துனீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துல எந்த ஸ்பேஸுமே இல்லை ஆனால் பியில் போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு செகண்டில் வெங்கட் அப்படிங்கிற பேரில் இந்த ராங்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்காக கொடுத்துருக்கு இல்லையா அங்கே பாருங்க இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு ஸ்பேஸு எக்ஸ்ட்ரா இருக்கு பார்த்திங்களா இங்கே ரெண்டு ஸ்பேஸும் அங்கே ரெண்டு ஸ்பேஸும் எக்ஸ்ட்ரா இருக்கு ஸோ அதனால் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டென் வருது ஸோ அதே மாதிரி தான் இங்கே இங்கே போனிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு அதனால் செவன் வருது ஸோ பாம்புக்கு பாபு ஈக்குவல் ஆகிடுச்சு இங்கே எதுவும் வந்து ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம் ஸோ நெக்ஸ்ட்டு பிரகாஷுக்கு போனீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து ரைட் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸும் இல்லை அப்போது ஒன்று வந்து இங்கே எயிட்னு காமிக்குது ஸோ இங்கே ராஜீவ் மேனனில் லெவனுக்கு லெவன் கரெக்டாக வந்துருச்சு சூரஜ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு வந்து ஃபைவ் கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்துருக்கு ஏன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது ஆறு பக்கத்தில் ஸோ அதனால் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் இப்போது இங்கே போயிட்டு இந்த ராங் டேட்டாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் ஈக்குவல் டு ர் ட்ரிம் அப்படின்றத போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த ராங் ரிட்டாவை மேலே வச்சு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு என்ட்ரு அடிக்கிறோம் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறோம் ஸோ ஃபுல்லாக இங்கே வந்துடுச்சு இப்போது இந்த லென்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைங்களா இந்த லென்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஓட இது வந்து நம்ம செக் பண்ணுறோம் ஈக்குவல் டு லென் ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் தென் செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போது இது இழுத்து பாருங்கள் இந்த இடத்துல இந்த சூரஜ் அப்படிங்கிறது மட்டும் சிக்ஸில் வருது ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவனுக்கு இந்த செவன் கரெக்டாக வந்துருச்சு ஏன்னா இந்த ஃபோருக்கு ஃபோர் கரெக்டாக வந்துருச்சு சிக்ஸுக்கு சிக்ஸ் கரெக்டாக வந்துருச்சு இந்த சிக்ஸுக்கு சிக்ஸ் கரெக்டாக வந்துருச்சு இந்த ஃபோருக்கு ஃபோரும் கரெக்டாக வந்துருச்சு இந்த சூரஜுக்கு மட்டும் ஏன் வரல அப்படின்னா ஒன்று நேமோட ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்பேஸ் இருந்தால் அது வந்து இந்த லென் ஃபங்க்ஷன் இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படி இல்லையா நேமோட கடைசியில் ஏதாவது ஸ்பேஸ் இருந்தால் இந்த ட்ரிம் பர்சன் ட்ரிம் பண்ணி கொடுத்துடோம் நமக்கு ஈஸியாக சிம்பிள் விஷயம் இதுதான் அப்படி இல்லை இதுக்கும் இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நம்ம வந்து இது உள்ளே போயிட்டு இது உள்ளே போயிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நிறைய இந்த மாதிரி வந்து இங்கே வந்து நடுவில் இந்த மாதிரி நிறைய கேப் இருக்குது நிறைய நேம்ஸில் வந்து கீழே நீங்கள் வச்சுருக்கிற டேட்டா ஹவுஸில் நேம் எது இருக்குது அப்படின்னா அதுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த ஒரு ஃபார்முலாவை பற்றி என்ன ஒரு ஒரு ஃபார்முலாவும் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க முடியும் மனசுலேயும் பதியும் சரிங்களா அதுவரை காற்று இது உங்கள் KPN tutorial thank you.